ஃபார் யூஸ் வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days முன்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னா, தளபதி 66 பற்றின ஒரு அறிவிப்பு தான். எஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா பேசின ஒரு விஷயம் தான். என்னன்னா, தில்ராஜு ப்ரொடக்ஷனில் நம்ம வம்சி பெய்டுபள்ளி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியன் மூவியாக இருக்க போதுலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நிறையா. அதை வந்து திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபீஷியல் அறிவிப்பாகவே வந்து தளபதி 66 டீம்லேருந்து வந்து விட்டுட்டாங்க. ஸோ 66 வந்து இப்போ வம்சி பெய்டுபள்ளி இப்போ பண்ணிட்டு இருக்க அந்த நெல்சன் படம் இருக்கு இல்லையா, இது இதுக்கு முன்னாடி வந்து முருகதாஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த டைம்லயே வந்து தமன் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி தமன் பாட்டெல்லாம் வேற போட்டு வச்சிருந்தாராமா. அண்ட் தமனும் வந்து அதை வந்து ஒரு இன்ஸ்டா லைவ்ல வந்து சொல்லியிருந்தாரு, எஸ் என்னோட அடுத்த படம் தளபதியோட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆனதுனால தமனுக்கு வந்து அடுத்து இப்போ நெல்சன் படத்துல வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. ஆனா மறுபடியும் வந்து தளபதி கூட இணைவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க இதுல. ஏன் அப்படின்னா, எஸ் எஸ் தமன் இருக்காருல, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான தளபதி வெறியன். ஓகே, ஒரு தளபதி ஃபேன் ஒரு தளபதியோட படத்தை எடுத்தாலோ இல்ல அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாலோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து ஃபேன்ஸ் ஆகிய வந்து உங்களுக்கு தான் வந்து தெரியும். அண்ட் பயங்கரமான ஒரு விஷயம் தான் அது. தமன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சம டேலண்ட், அதுவும் இப்ப தெலுங்கு சினிமாவில கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது தமன் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா சைமாலா வந்து வாங்கினாரு இந்த ஆள வைகுந்த பத்தி உங்களுக்கு ஹாப்பியா இல்லையான்னு ஓட்டு போடணும். ஏன்னா நிறைய பேர் வம்சி பெய்டுபள்ளி வேணாங்கிற மாதிரிலாம் வந்து பெஸ்ட் பேசிட்டு இருக்கோம்ல, அதனால. சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is Vijay Money.